துலாப்பூர் துலாவூர் வைத்தியம். யாரு? அம்மா என்ன காப்பாத்துக்கமா. அம்மா கை ரொம்ப வலிக்குதம்மா. என்னப்பா கை உடைஞ்சிடுச்சுமா? எப்படி உடைஞ்சது? பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டமா. உட்கார உட்கார. எப்ப உடைஞ்சது? இப்பதான். அப்படியா? இது பாக்குறப்பா. சொரண்ட இருக்கான்னு பாக்க வேண்டாமா? சொரண்ட இருக்கு, நான் போய் சிம்பு எடுத்து தந்துறேன். இரு, எடுத்த இடத்துல வச்சிருவோம். எங்கிட்டிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கதையை நீ கேட்கல. என்ன போயா? நில்லையா? சூப்பர் கதை. படுக்கையறையில் பரிதவித்த பதிவிரதை. அருமையான சப்ஜெக்ட். சொல்ற பிளீஸ் கேளு. சீக்கிர சொல்லி தொலையா. ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கள்ள காதல, அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன், அவ தனியறையில இருக்கிற கள்ள காதலனோட. அப்ப பார்த்து என்னது, அவ புருஷன் வந்துட்டான். கதவை திறந்த உடனே வாங்க அப்படின்னா, கள்ளக்காதலன் பாத்ரூம் குள்ள மறந்துட்டான். புருஷன் நேர ஹாலுக்கு வந்துட்டான். தப்பிச்சுட்டாங்க. காதலன் ஜன்னல் வழியே தப்பிச்சு வராண்டாவுக்கு வந்தான். புருஷன் அர்ஜென்ட் சமாச்சாரம், உடனே பாத்ரூமுக்கு போனான். இதான் டைம்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான். இவன் ஹாலுக்கு வந்தான். அங்கிருந்து இவன் உள்ள போனான். இவன் வெளியே வந்தான். இவன் அண்டாவுக்குள்ள வந்தான். அவன் அஞ்சரப்பட்டிக்குள்ள மறந்துட்டான். இவன் அங்க வந்தான். இவன் அங்க போனான். ஒரே கன்ஃபியூஷன். இதான் சமயம் கள்ளக்காதலன் வெளியே ஓடித்தான். புருஷன் தேடாய் படுத்துட்டான். எப்படி கதையெல்லாம் நல்லா இருக்கு? என் பெட்டி கூடியா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்தாங்க. சாரி, போய பொட்டிய திருடுறேன். இப்பதான் தெரியுது கதை. உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு கதையே சொல்லலையே, எப்படி தெரியும்? அதான் கையும் கலவமா பிடிச்சிட்டேனே. ஏண்டா கதை சொல்றேன், கதை சொல்றேன். ரூம் ரூமா போய் பொட்டியா திருடுற. இருடா அவன் முட்டி எலும்பு ஒடிக்கிறேன். என்னடா ஆதி பிராசக்தி, எதுக்காக நான் செய்யாத வீண்பழியை என் மேல சுமத்? ஆஹா, சூப்பர், அருமையான கரு கிடைச்சிருச்சு. கலக்கிறேன். கருவெல்லாம் கலக்காத, உள்ள பிடிச்சு போட்டுடுவாங்க. கேளுங்க, சூப்பர் நாட்டி என் கதையில. பிளீஸ் கேட்டு போங்க. ஒரு அப்பாவி கதாசிரியன், ஓரளவுக்கு வசதியா இருக்கான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான். ஒரு பொட்டி தகராறுல அந்த பலி அவன் மேல கண்ணா விண்ணான்னு விழுது. அதனால 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பொட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலைறான். கடைசியில உரியவங்க கிட்டேயே பொட்டியை சேர்த்துறான். அட பாவி, நீ என்ன ஆவிய? ஆமா, இல்லங்க, ஒரு கதைக்காக சொன்னேன். எப்படி? சைக்கிள். தேங்க்யூ. அம்மா ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லு. இந்த பெட்டி உங்கதானு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன் இல்லைன்னா நீங்க செத்து ஆவியா இந்த பெட்டியை தூக்கி அலைய வேண்டியிருக்கும். பிளீஸ், சில்வர் ஜூப்ளி பின்னிட. என்னவே இப்படி சொல்லிட்டு போறா? என் பொட்டி தானே. அடச்சை பைத்தியக்காரன். என் பொட்டி எனக்கு அடையாளம் தெரியாதா? திறந்து வேற பாக்கணுமா? திறந்துதான் பாப்பமே. என்ன பொட்டியை திறந்து அடிக்குது? இது நம்ம பொட்டி இல்லையே. அன்னைக்கு பெட்டி பெட்டியில பேசினாங்களே, அந்த பெட்டி இதுவா தான் இருக்கும். இதுல என்னமோ இருக்கு, நாம அமைக்க வேண்டியதுதான். இவா உனக்கு ஒரு 10 ரூபா தரேன், இதை வெளியே வந்து கொடு. எதுக்குங்க? அத வையா, இத புடியா. நல்ல நேரத்துல வந்தான். பாத்து பாத்து. ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திருடிட்டு போறியே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன்.
ஆமா இந்த ஏசி மிஷின் என்ன விலை போகும் 10000 ரூபாய் போகும் உங்களுக்கு 7500 ரூபாய் தரேன் உன்னுடைய மூளையை கேவலம் ஒரு 7500 ரூபாய்க்கு தான் பயன்படுத்தணுமா ஏன் 1 லட்சம் ரூபாய்க்கு பயன்படுத்த கூடாது நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன் எவன் தரான் லட்சம் ரூபாய் நான் கொடுக்கறேன் நான் சொல்ற வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன் என்ன வேலை சொல்லுங்க இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 608 ல இருக்கிற ஒரு செட்டி எப்படியாவது கடத்தி கொண்டா அந்த கையில கொடுத்த நான் உனக்கு பேசின தொகை 1 லட்சம் ரூபாயை உடனே தரேன் ஓகே ஓகே மாசத்துல 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ சரியா இப்ப போ என்னது நீயா இறியா வர்றேன் வேற காலம் தெரியாது அவனுக்கு என்ன கால கீழே வந்துருச்சுமா என்ன பண்ண ஒண்ணு பண்ணலையே ஐயோ வர நல்ல வேளை தப்பிச்சோம் தப்பிச்சது இருக்கட்டும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வா ம்
ரங்கசாமி, அந்த பொட்டிய கோட்டை விட்டு இப்படி அலையிறமே. ஆமா ஆமா, அது நல்லா டேய், அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். யார்கிட்ட மோதற? போடா போடா, பாடு வா. சம்பந்தே சம்பந்தே, யார் தெரியுமா? நம்மள முத முதன்னு ஏமாத்துறானே அந்த வீங்கின பய மாதிரி இல்ல. அவன் வீங்கினானோ ஏங்கினானோ சின்னசாமி, அவன் கையில இருக்கிற பொட்டி அது அந்த பொட்டி மாதிரி இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அந்த பொட்டி அக்கா பொட்டிட்டே இருக்காது. அவனை புடிப்ப வாயா. ஐயோ, இது மூடி இருக்க. அட, இத விடு, படியில பாய்வான். பாயிருந்தா? அட, வேகமா பாஞ்சு புடிப்பையா. சொல்ல ஐயா, பாய முன்னு ஏயா. சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடுவாயா. சார் ஹோட்டல்ல நடமாடுற கணவான்களே, உடனே படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. கற்பனையே வருமா? கதையா?